விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்கிட்ட நேரடியாக ஆலோசனைக்கு வருபவர்களாக இருந்தாலும் சரி, தொலைபேசியில் நெருங்கிய நண்பர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். இதே போன்ற கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி நீங்கள் வந்து அதை சந்திச்சுட்டே வர்ற மாதிரியான கேள்வியாக இருக்கும். என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நினைக்கிறத தான் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க விரும்புகிறபடி தான் செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உடல் நலம் சரியில்லைன்னா நல்ல மருத்துவத்தை போங்க, இல்லை உடம்ப ஒழுங்காக பார்த்துக்குங்க, மருந்து ஒழுங்காக வைங்க, மருந்து ஒழுங்காக சாப்பிடுங்க, இதுமே நம்ம எது சொன்னோம்னாலும் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசிறுதியாக சொல்லிட்டு, அவர் சொல்லும் போதே மிகப்பெரிய அளவில் மனசில் உள்ள ஆற்றல் நீங்கி அவர் சோர்வடைஞ்சிடறாங்க. அவருடைய சோர்வு அவரை நிச்சயமாக பாதிக்கும். இன்றைக்கு முதலில் மனதை பாதிக்கும், பிறகு உடலை பாதிக்கும், பிறகு வேலை பார்க்கும் இடங்களில் உள்ள நபர்களிடம் அந்த எரிச்சல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், பிறகு வேலை பார்க்கும் நிறுவனங்களிலே அந்த பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். இதற்கு நிச்சயமாக எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவாகவும் தெளிவாகவும் அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் நாம் எடுத்துக்கூற முடியுமோ அந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கூற வேண்டும். நம்மளால் முடியலைன்னா அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை விளக்கி சொல்ல முயற்சி செய்யணும். அதுக்கு பிறகும் முடியலைன்னா நான் சொல்கிற நுட்பமாக இறைவனிடம் இந்த பிரச்சனையை ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள வடிகளை குறைத்து கொள்ள முடியும். எப்படி இறைவன்கிட்ட வேண்டணும்னா, நான் சொல்லபடி வேண்டணும், இறைவா என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றும் சக்தியையும் என்னால் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் எனக்கு தா இறைவா அப்படின்னு வேண்டணும். என்னால் மாற்றக்கூடியதை மாற்றும் சக்தியையும் என்னால் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் எனக்கு தா இறைவா. என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய சக்தியையும் என்னால் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சக்தியையும் தருவாய் இறைவா என்று இறைவனிடம் வேண்டி, இறைவனிடம் பிரச்சனையை ஒப்படைத்துவிட்டு, உங்களுடைய மன பாதிப்புகளிலிருந்து, உங்களுடைய வழிகளிலிருந்து நீங்கள் வேறு வேலையை பார்ப்பதன் மூலமாகத்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மேலும் மேலும் அவர்களிடம் போராடி கொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு குறைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அதனால் இறை பிரார்த்தனையால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் மிக ஆழமாக வேண்டி வர வர நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். முதலில் உங்கள் மனதிற்கு தைரியம் வர ஆரம்பிக்கும், அதன் பிறகு மற்ற மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் ரைட்டுன்னு நினைக்கிறவங்க இதை ஏற்றுக்கிறங்க, இல்லை சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே வச்சுக்கிறங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஒரு சிக்கலான பிரச்சனை, இதற்கு இந்த அளவில் தான் தீர்வுகள் கூற முடியும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மிடம் இருக்கும் ஆற்றலை வீணாக்கிவிட்டால் நாம் பிற்காலத்தில் நாம் அன்பாக இருப்பவர்களை பார்த்து கொள்வதற்கு கூட மிக கஷ்டமான சூழ்நிலை ஆகிவிடும் என்ற அடிப்படையில் இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தயவுசெய்து பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட செல்வமும் செல்வாக்கும் பெற வாழ்க்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றியும் வணக்கம்.